பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். லட்சத்தில் மாத சம்பளம் வாங்கிக் கொண்டு பல லட்சங்களில் அரசாங்க சலுகைகளை அனுபவித்துக் கொண்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்ற செருக்கோடு வலம் வருகிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். ஆனால் தனது கடமையை மட்டும் செய்வதே இல்லை. வருடத்தில் வெகு சில நாட்கள் மட்டுமே கூடும் சட்டசபையில் சில மணி நேரங்கள் கூட அமர்ந்து தங்களை எம்எல்ஏவாக்கிய மக்களுக்காக பேசுவதில்லை மு க ஸ்டாலினும் அவரது கூட்டமும். உள்ளே போய் கையெழுத்திட்ட 10 நிமிடத்திலேயே பிரச்சனையை இழுத்துவிட்டு வெளிநடப்பு செய்கிறார்கள். கேட்டால் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயகம் இல்லை என்னும் செத்து போன பொய் டைலாக்கை உதிர்த்துவிட்டு நேராக கேண்டீனில் போய் அமர்ந்து மசால் வடை சாப்பிடுகிறார்கள். இதுவே எதிர்க்கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணியின் 5 ஆண்டு பிழைப்பாகிவிட்டது. வெளிநடப்பு பண்றதுக்கு ஏன் வெள்ளையும் சொல்லையுமா கிளம்புறார் என சாதாரண மக்களே கிண்டல் செய்யும் அளவுக்கு ஆகிவிட்டது மு க ஸ்டாலின் நிலைமை. மக்களின் கோரிக்கைகளை மன்றத்தில் பேசுதல், தன் தொகுதி மக்களின் தேவைகளுக்காக குரல் கொடுத்தல், அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களை வரவேற்றல், அவசியமற்ற திட்டங்களை தவிர்க்க சொல்லி வாதிடுதல் என எந்த பொறுப்பான செயலையும் திமுக எம்எல்ஏக்கள் செய்வதே இல்லை. வெளிநடப்பு செய்துவிட்டு வெறும் சம்பளத்தை மட்டுமே பெற்றுக்கொண்டு திரிகிறார்கள். இதனால் தண்ட சம்பளம் வாங்கி மஞ்சள் குளிக்கும் மு க ஸ்டாலின் அன்கோவின் சலுகைகளை பறிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. ஆனால் நம்மை பொறுத்தவரை எந்த சலுகையையும் பறிக்க வேண்டாம். இன்னொரு 5 ஆண்டுகள் இப்படியே அவர்கள் அலையட்டும், அதில் நாம் உறுதியாக இருப்போம். நன்றி.